ஹலோ ஹரிவான் சாம்சங் நியூ ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்க போகிற மாடல் நேம் சாம்சங் வின் ஃப்ரீ டெக்னாலஜி இன்வெர்டர் ஃப்ளிட் ஏசி ஃபைவ் இன் ஒன் கன்வெர்டபுள் ஒய்ஃபை மாடல் இந்த வீடியோவில் இந்த ஏசியை பற்றின ஃபுல் ரிவ்யூ இதில் இருக்கறதுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் இந்த ஏர் கண்டிஷனர் ஒன் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் டூ டென் கெப்பாசிட்டிஸில் அவைலபிள் இருக்கு இந்த எல்லா ஏசிக்கான அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஏர் கண்டிஷனரில் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் மைக்ரோ ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எதனால் இந்த மைக்ரோ ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ரூம் வந்து கூலிங் அதிகமாகிட்டா நம்ம ரிமோட்டு ஏசியை ஆஃப் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக நம்ம வின் ஃப்ரீ மோட் எம்பல் பண்ணும்போது நம்ம ரூமில் இருக்க கூலிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சேம் டைம் ஏர் த்ரூ இல்லாமல் கூலிங் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த வின் ஃப்ரீ டெக்னாலஜி இருக்குது இந்த ஏர் கண்டிஷனர் ஃபிக்ஸ் பண்ணுற பிளேஸ்லேருந்து ஃபிஃப்டின் மீட்டர் டிஸ்டன்ஸ் வரை ஏர் த்ரூ வந்து கிடைக்கும் இதில் டிஜிட்டல் இன்வெர்டர் கொடுத்ததுனால அப்டூ செவன்டி த்ரீ பர்சன்டேஜ் நமக்கு பவர் செவ்வீன்ஸ் வந்துருக்கும் நார்மல் இன்வெர்ட்டரில் வர சவுண்டை விட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கம்மியான சவுண்டு தான் இந்த டிஜிட்டல் இன்வெட்டரில் வரும் நெக்ஸ்ட் இன்டோரில் பார்த்திங்கன்னா பிகரான ஃபேன் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க நார்மல் பைட் சைஸை விட ஃபிஃப்டீன் பிகரான பிளேட் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதனால் நம்ம ரூம் ஃபார்ட்டி த்ரீ பர்சென்ட் ஃபாஸ்டராக கூலிங் ஆகும் filters பற்றி பார்க்கும்போது இது பிஎம் டூ HD ஃபைவ் எஸ்டி bacterial protection வந்து கொடுத்துருக்காங்க இது நம்ம ரூமில் இருக்கிற டஸ்ட்டு பேக்டீரியாஸ்லாம் ரொம்பவும் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான யாரும் ப்ரொடியூஸ் பண்ணோம் இந்த ஏசி ரூமில் இருக்கும் போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான பிரீத்திங்ஸ் வந்து கிடைக்கும் ஆட்டோ கிளீன் function இருக்கிறதனால நம்ம filter ஃப்ரீ கொண்டா clean பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஏசி ஆட்டோமெட்டிக்காக க்ளீன் பண்ணோம் ஃபில்ட்டரை நம்ம எப்போ க்ளீன் பண்ணணும்னு இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகும் அப்போ நம்ம க்ளீன் பண்ண போதும் நம்ம க்ளீன் பண்ணுற பார்த்தீங்கன்னா ரொம்பவே தான் இருக்கும் ஃப்ரீஸ் வாஷ் நம்ம பண்ணும்போது யூனிட் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு க்ளீன் பண்ணணும் இண்டோர் யூனிட்லேருந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம் இதில் மோஷன் டிடெக்ட் சென்சார் வந்து இருக்கு இந்த சென்சாரோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரூமில் யூசர் எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் கூலிங் வந்து இருக்கும் சேம் டைம் இதில் மூவமெண்ட் ட்ராக்கிங் சென்சாராக கொடுத்துருக்காங்க இப்போ யூசர் வந்து ரூம் நடந்துட்டே நடந்துகிட்டே கூட அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் கூலிங் வந்து ஜென்ரேட் ஆகும் இப்போ ரூமில் யாருமே இல்லைனா ஏசி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் வின் ஃப்ரீ மோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனபிள் ஆகிடும் அதனால் உங்கள் ரூமில் இருக்க கூலிங் ஈவனாக மெயின்டைனாக இருக்கும் இதில் ஏஐ ஆட்டோகோலிங் மோட் வந்துருக்கு இந்த மோடை நம்ம எனபிள் பண்ணிவிட்டால் ஏசி நம்ம ரூமில் இருக்க டெம்ப்ரேச்சரில் சென்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான குழிங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணோம் ஆட்டோ கூலிங் மோட வந்து நம்ம எனபிள் பண்ணிட்டா ஏசி ரிமோட் எடுத்து ஃப்ரீ கொண்டாக நம்ம டெம்ப்ரேச்சர் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இல்லை ஏர் கண்டிஷனாக நம்மளுக்கு தேவையான குழிங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணோம் இந்த ஏர் கண்டிஷனாக ஒய்ஃபை எனபிள்டு மாடலாக இருக்குது ஒய்ஃபை இல்லாத மாடலாக இருக்குது நீங்கள் ஒய்ஃபை எனபிள் ஏசி நீங்கள் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா தேர்ட்டி கிலோமீட்டர் இருந்து உங்கள் ஏசி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனா ஸ்மார்ட் திங்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்களா ப்ளேஸ்டோரில் சாம் ஓன் அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறா ஏசியோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து உங்களால் இருக்க முடியும் இதில் ஒன் டாப் ஜென்டல் கூலிங் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எங்கன்னா வெளியே போயிருக்கீங்கன்னா வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகணும்னா இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஏசி ஆன் பண்ணிங்கன்னா அது கூலிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இதுவே நீங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு டென் மினிட்ஸ் பிஃபோராக உங்கள் மொபைல் ஃபோன் வந்து நீங்கள் ஏசி ஆன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ள வரத்துக்கும் ரூம் கூலிங்காக இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் வாய்ஸ் கண்ட்ரோல்ஸும் இருக்குது கூகுள் அசிஸ்டன்ட் அமேசான் அலெக்ஸா சப்போர்ட் இருக்குது இந்த ஏர் கண்டிஷனோட ஸ்விங்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட் இந்த நாலு டேரக்ஷன் ஒர்க் ஆகுதுனால நீங்கள் ஏசி ஆன் பண்ணிட்டு ரூமில் எந்த இடத்துல என்னாலும் உங்களுக்கு கூலிங் வந்து நல்லா கிடைக்கும் ரூம் ஃபுல்லாகவே கூலிங் பார்த்தீங்கன்னா இவனா ஸ்ப்ரெட் ஆகும் இதில் இன்பில்டாகவே பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஃப்ளெக்ஷேஷன் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சில ஏரியாவில் பவர் ஃபிள்ச்சேஷன் அதிகமாக இருக்கும் பவர் ஃபிளக்ஷன் கம்மியாக இருக்கும் கரெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு இருக்கும் அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாம இருக்க சாம்சங் வந்து என்ன பண்ணிருக்கானா வோல்டேஜ் ஃபிளக்ஷன் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இன்பில்டாகவே வோல்டேஜ் ஃபிளக்ஷேஷன் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டெப்லைசர் வாங்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது நம்மளுக்கு ஸ்டெப்லைசர் வாங்குற சேவ் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டன்சர் வந்து கொடுத்துருக்காங்க எதனால காப்பர் கண்டன்சர் கொடுத்துருக்காங்கன்னா காப்பர் வந்து லோ பவர் தான் பண்ணுவாங்க காப்பரோட லைஃப் டைம் அதிகம் யாரில் இருக்க மஸஸ்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக இந்த காப்பர் கண்டன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அவுடோர் யூனிட்டாக டியூராஃபின் அல்ட்ரா கிரீன் கோடிங் வந்து கொடுத்துருக்காங்க எதனால இந்த கோடிங் வந்து கொடுத்துருக்காங்க அவுடோர் யூனிட்டை நம்ம வீட்டுக்கு வெளியே வைக்கும்போது மழை பஞ்சா பிடிக்காம இருக்கிறதுக்காகவும் அவுடோர் யூனிட்டோட லைஃப் டைம் அதிகமாக இருக்கிறதுக்காகவும் இந்த கோடிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஃபைன் ஒன் ஹண்ட்ரட் என்ன பார்க்கலாம் இந்த ஏசி நம்ம ஃபைவ் டிஃப்ரெண்ட் கூலிங் கப்பாசிட்டியாக யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சாம்சங்ல ஒன் டென் ஏசி வாங்கினா அந்த ஒன் ஒடன் டன் ஏசிய நீங்கள் ஒன் பாயிண்ட் டூ டென்னாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஏசி வாங்கிங்கன்னா அது ஒன் பாயிண்ட் செவன் டெனாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம் ஃபைவ் ஒன் கன்வெர்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஹோம் லோன் இந்த ஹோம் லோடைய ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரூமில் ஒரு உங்கள் உங்களுக்கு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து கட்சியாக ஒரு ஆளுக்கு வந்து ஃபுல் ஏசி ஓட வேண்டிய அவசியம் வந்து இருக்காது அப்போ அந்த ஃபைன் ஒன் கன்வெர்ட் பண்ணுற நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னபல் பண்ணும்போது உங்கள் ஏசி ஃபார்ட்டி பெர்சென்ட் ஆகும் ரிமைனிங் சிக்ஸ்டி பர்சன்ட் பண்ணும் இதனால் உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து ஏசி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் இப்போ ரூமில் வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் ஈகோ மோடு மோடது என்பது பண்ணுங்க நீங்கள் ஈகோ மோட் எடமல் பண்ணிங்கன்னா உங்க ஏசி சிக்ஸ்டி பெர்சென்ட் ரன் ஆகும் ரிமைனிங் ஃபார்ட்டி பர்சன்ட் எனர்ஜி வந்து சேவ் பண்ணணும் இப்போ ரூமில் மூணு பேருக்கீங்கன்னா நீங்கள் ப்ளஸ்ட் போன் வந்து என்னென்ன பண்ணுங்கள் நீங்கள் ப்ரெசன்ட் போனோம் என்னமோ பண்ணிங்கன்னா ஏசி வந்து எயிட்டி பெர்சென்ட் ரானாவும் ரிமைனிங் டுவெண்ட்டி பெர்சன்ட் பவர் வந்து சேவ் பண்ணணும் நார்மல் மோட் எப்படி வைக்கிறது பார்க்கலாம் நீங்கள் ஃபைவ் நான் கண்டர்ட்ரில் ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரன் ஆகும் இப்போ உங்கள் வீட்டில் பார்த்து எதனா வச்சிருக்கீங்க வீட்டுக்கு எஸ்டாக் வந்துருக்காங்கன்னா அப்போ ஸ்டாக் கூலிங் வந்து தேவைப்படும் அப்போ அந்த ஃபைவ் நான் கொண்டாடல ஃபிஃப்த் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட வேண்டிய ஏசி வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பெர்சன்ட்ஜ் வந்து ஓடணும் ஒன் டன் ஏசியில் பார்ட்டி மோட் எனமல் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் டூ டன் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசியில் பார்ட்டி மோட் எனல் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் செவன் டன் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இதுதான் பார்ட்டி மோட் இந்த கன்வெர்டபல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பவர் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துடும் ப்ரைஸ் பற்றி பார்க்கும்போது நார்மல் பிரைஸ்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க சர்வீஸ்ட்டாக பார்க்கும்போது சாம்சங் இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓவராலாக இந்த ஏசி வேலிஃபர் மணி ஒருத்தான ப்ராடக்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லாங் லாஸ்ட்டிங்கான ப்ராடக்ட் கஸ்டமர் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் அளவுக்கு உங்கள் ப்ராடக்ட்டே லைஃப் டைம் வந்து இருக்கும் அதனால் இந்த ஏசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்ம பார்த்து ஏசியோட அமஸான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஒய்ஃபை அனிபிள் மாடல் அண்ட் விதவுட் ஒய்ஃபை மாடலாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்